என்னென்னா ஒரு வருத்தம் இருந்தது, என்னடா கன்னடத்தில் நம்ம படம் ரிலீஸ் ஆக மாட்டேதுன்னு ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா தெலுங்கில் போயிட்டு அம்மாவை கூட்டிகிட்டு போவேன். ஸோ ராகவேந்திர சுவாமி பக்தராக இருக்கிறதால இங்கே நிறைய கோவில் ராகவேந்திர சுவாமிக்கு இருக்கும். அம்மா நாங்கள் கூப்பிட்டு வரோம், இஸ்கான் டெம்பிள் கூப்பிட்டு வரும்போது கன்னடத்தில் எப்போப்பா ரிலீஸ் ஆகும் நம்ம படம்னு அம்மா கேட்பாங்க. ஸோ என் ஆசை நிறைவேறத விட என்னுடைய அம்மா ஆசை இப்போ நிறைவேறுது, கன்னடத்தில் படம் ரிலீஸ் ஆகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நான் இங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் சாருக்கு, யோகேஷ் சாருக்கு, எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மஞ்சுநாத் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படம் கன்னடத்தில் ரிலீஸ் ஆகணுன்னு என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ்லேயும் ட்விட்டர் பேஜ்லேயும் எல்லாருமே ஃபேன்ஸ் எல்லாம் கூட கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த டைமில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ட்ரஸ்ட் அலவுட்லி ஓகே ஓகே. என்னுடைய ட்ரஸ்ட் வந்து சென்னையில் ஸ்டார்ட் ஆகி வந்து ஒரு 15 இயர்ஸ் கிட்ட ஆகுது. அந்த ட்ரஸ்ட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு நினச்சிருந்தேன், நான் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ட்ரஸ்ட்டு. என்னுடைய வீட்டில் குழந்தைங்க 60 குழந்தைங்கள நான் தான் வளர்க்குறேன்னு நினச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது நான் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நான் வந்து ஒரு வேலைக்காரன் மட்டும்தான், ஒர்க்கர் தான், கடவுள் தான் இதெல்லாம் நடத்துகிறாருன்னு அப்புறமா ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த 15 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கையில் கை குழந்தையாக வந்த பையன் வந்து இப்போது 3 வயசு குழந்தெல்லாம் வந்தவங்க இப்போ +2 எக்ஸாம்லாம் எழுதியிருக்காரு. 2 டேஸ் பேக் கூட ஒருத்தருக்கு ஷாமின்றது பர்த்டே கொண்டாடணும். ஸோ ஒரு 15 பசங்க வந்து கை குழந்தையாக வந்தவங்க இப்போது என்னுடைய தலைக்கு மேலே நிற்கும்போது, ஸோ 60 சில்ட்ரன்ஸுக்கு ஃபாதராக இந்த ஏஜ்லேயே கடவுள் வந்து கொடுத்துருக்குது. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ தெலுங்குலேயும் நான் பண்ணணும், ஏன்னா எனக்கு பிஸ்னஸ் தெலுங்குலேயும் நல்லாயிருக்கு, ப்ளஸ் தெலுங்குல வந்து நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா நான் டான்ஸ் மாஸ்டராக இம்ப்ரூவ் ஆனதெல்லாம் தெலுங்குல தான், சிரஞ்சீவி சார் தான் என்ன டான்ஸ் மாஸ்டர் ஆக்கினது. ஸோ தெலுங்குல பண்ணணும்னு நினச்சிருந்தேன். லாஸ்ட் வீக் வந்து இந்த படம் கேசட் ரிலீஸ் அப்போது தெலுங்கில் ஓப்பன் பண்ணி தெலுங்கில் இப்போ ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்னொரு 2 வீக்ஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதேமாதிரி கன்னடத்தில் வந்து நிறைய ஃபோன் வரும் எனக்கு, இங்கே பசங்க படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், ஹார்ட் ஆப்ரேஷன்லாம் பண்ணுங்கள், எங்களுக்கும் ஹெல்ப் தேவைன்னு. ஒரு நல்ல டைம் வரும், எனக்கும் நானும் வாழ்க்கையில் இன்னொரு படி போகணும்னு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஸோ இந்த படம் ஹிட் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெலுங்குலலாம் எந்த அளவுக்கு கலெக்ஷன் இருக்கோ அதே மாதிரி கன்னடத்துலையும் எனக்கு கலெக்ஷன் இருக்குது. ஸோ எனக்கு வர ஒவ்வொரு மணி ஒவ்வொரு பணமும் நான் நினச்சிட்டு இருந்தேன், ப்ரொடியூசர் தான் எனக்கு கொடுக்குறாங்க. நான் தேங்க்ஸ் பண்ணோம் ப்ரொடியூசருக்குன்னு. இந்த காஞ்சனா படம் ஃபஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆகும்போது நான் தேட்டரில் போய் நான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன், காரில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஃபேமிலி வந்து ஒரு அம்மா தேட்டருக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க ஒரு குழந்தைய. ஸோ ஃபுல்லாகிடுச்சு, அந்த குழந்தை வந்து கீழே விழுந்து அழுறாங்க. அந்த மதர் வந்து இங்கேருந்து பணம் இங்கேருந்து பணம் எல்லாம் எடுத்து பிளாக் டிக்கெட் வாங்கி குழந்தைங்கள உள்ளே கூப்பிட்டு போனாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு ஃபீல் ஆச்சு, ஸோ இந்த மணி ஃப்ரம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? இப்போ நான் நல்ல காரு நல்ல வீடு நல்ல எல்லாம் வச்சுட்டுருக்கேன்னா ப்ரொடியூசர் கைட்டேருந்து வரல. ஃபஸ்ட்டு பப்ளிக்குடைய அந்த கஷ்டப்பட்டு பணம், அதுக்கப்புறம் தியேட்டர், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர், அதுக்கப்புறம் தான் என்கிட்ட வருது. ஸோ ஸ்டார்டிங் எங்கன்னா பப்ளிக்கிட்ட தான் வருது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஸோ நம்மளுடைய முதலாளியே வந்து அவங்க தான். ஸோ அவங்களுடைய கஷ்டத்தை நம்ம கொஞ்சமாக தீர்த்து வச்சா ஒரு சாட்டிஸ்ஃபைட். ஸோ நிறைய விஷயம் நான் வந்து வாங்கி சந்தோஷப்பட்டிருக்கேன், வீடு வாங்கியிருக்கேன், கார் வாங்கியிருக்கேன், சந்தோஷம். ஸோ கொடுக்கும்போது அதை விட ஒரு ஸ்டெப்பு அந்த ஹாப்பினஸ் வருது நம்மளுக்கு. ஸோ லைஃப்பில் வந்து நத்திங், யாருமே எதுவுமே எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. ஸோ சர்வீஸ் பண்ணுறது வந்து என்னுடைய லைஃப்பில் ஒரு ஜாபாக கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ அது கர்நாடகாலையும் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த நிமிஷத்தில் இந்த டைமில் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஹாப்பி. இதுக்கு வந்து மற்ற ஹீரோஸ் ஃபேன்ஸ், எல்லா பெரிய பெரிய ஹீரோஸ் நான் ஃபஸ்ட் படம் பண்ணுறேங்க, ஆல் ஹீரோஸ் ஃபேன்ஸ், இங்கே எல்லாம் பிக் பிக் ஸ்டார்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லா ஹீரோ ஃபேன்ஸும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் இந்த ட்ரஸ்ட்டு மூவ் பண்ணுறதுக்கு. உங்களால் முடிஞ்ச 1 ரூபி கொடுத்தா கூட இது வந்து பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு இருக்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் கூட ஹெல்ப் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ண வேணாம், ஃபஸ்ட் நான் ஹெல்ப் பண்ணி எப்படி பண்ணுறேன்னு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுங்கள். ஐ நீட் யுவர் ஆல் பிளெஸிங்ஸ். ஹாரா இருக்கும், இது நான் டெய்லி மிரர் பார்க்குறல்ல. பார்த்தேன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. Thank you.
சாரி உபேந்திர. நான் ஃபஸ்ட்டு வந்து சிவராஜ்குமார் சார். சிவராஜ்குமார் சார் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் டான்ஸ் மாஸ்டர். நான் ஃபஸ்ட்டு பிக் ஸ்டார் பண்ணது வந்து கன்னடம் சிவராஜ்குமார் சார் தான். அதுக்கப்புறம் தெலுங்கில் சிரஞ்சீவி சார் கூப்பிட்டாங்க. ஸோ ஒரு படத்தில் அந்த மகாகணபதி தியேட்டரில் ஒரு சாங் வந்து அசுரா பிக்சரில் சிவராஜ்குமார் ஜஸ்ட் அப்படி வாக் பண்ணுவார், என்னை ஃபுல் சாங் ஆட விட்டார். ஸோ சிவராஜ்குமார் சார் தான் ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தது. ஸோ இந்த டைமில் சிவராஜ்குமார் சார் கூட என்னுடைய தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்கெல்லாம் சான்ஸ் கொடுக்கலன்னா நான் இந்த டைமில் இங்கே உட்கார முடியாது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தான் வந்து இண்டஸ்ட்ரி கூட்டு வந்தார், அப்புறம் மெகாஸ்டார் தான் வந்து டான்ஸ் மாஸ்டர், அதேமாதிரி சிவராஜ்குமார் சார் தான் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஐடியா கொடுத்துருக்கீங்க, நல்லா இருக்கு. டெஃபினட்டாக இப்போ எல்லா லாங்குவேஜ்லையும் இப்போ தெலுங்குலேயும் போய் ஒரு படம் பண்ணணும்னு ஆசை, அதே மாதிரி கன்னடத்துலையும் வந்து பண்ணணும்னு ஆசை. ராகவேந்திர சாமி பிளஸ்ஸும் டெஃபினட்டாக கண்டிப்பாக பண்ணணும். இன்னும் ஆல்ரெடி ஷூட்டிங் ஸ்டார்ட், டுடே ஒன்லி ஷூட்டிங் ஸ்டார்ட். ஆல்ரெடி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, பட் இந்த பப்ளிசிட்டி இதுக்காக சாங் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதால் ஒன் டே அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டுட்டு வந்துருக்காங்க. அதான் சென்னையில் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அது அவங்க வந்து அவங்க லவ் வந்து எப்படி காமிச்சிக்கணும்னு தெரியல அவங்களுக்கு. ஸோ இது வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன், பட் லவ்வுடைய எக்ஸ்ட்ரீம் போய் அது பண்ணுறாங்க. பட் பெயின் வந்து அவங்களுக்கு இருக்கிற பெயின் எனக்கு பெயினாக நான் ஃபீல் ஆகிறேன். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து பண்ணுற அந்த இதெல்லாம் வேண்டான்னு நான் ட்ரீட் பண்ணியிருந்தேன். பட் அவங்க இன்றைக்கி ஈவினிங்கே என்ன பண்ணாங்கன்னா சாரி சொல்லிவிட்டு எல்லா தியேட்டர்லையும் ட்ரீஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ நம்ம போகிற படம் பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ஒரு ட்ரீஸ் கொடுக்குறாங்க, ப்ளஸ் ஸ்கூல் எஜுகேஷன் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ என்னுடைய ஃபேன்ஸுக்கு என்ன இந்த கட் அவுட் போய்க்கிறது, பாலாபிஷேகம் பண்ணுறது, இதெல்லாம் வேஸ்ட் மணி. ஸ்கூல்ஸ் பிள்ளைகளுக்கு ஏன்னா ஏப்ரல் மாதம் ஜூன் வந்துன்னா ஆல் பேரண்ட்ஸ் வந்து புக்ஸ் வாங்குறது கூட கஷ்டப்படுவாங்க, நிறைய பேர் வெளியே சொல்ல முடியாது. ஸோ அந்த புக்ஸுக்கு நீ ஹெல்ப் பண்ணலாம், ஸ்கூல் ஃபீஸ் ஹெல்ப் பண்ணலாம், அப்புறம் ஏஜ்டு பீப்புள் வந்து மதர்ஸ்லாம் வந்து ஆசிரமஸில் இருக்காங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அப்புறம் ட்ரீஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள், ஐ எம் ஸோ ஹாப்பி. ஃபோர் ஃபைவ் டென் வரைக்கும் போகலான்னு நினைக்கிறேன் சார் இது. ஸோ ரொம்ப கேப் கொடுக்க மாட்டேன் சார், இம்மிடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆமாம் ஆமாம் சார். ஸ்டைல் ஒன் சேசானு, இப்படி ஸ்டைல் டூ சேர்த்தாம்னு ஆ ப்ரொடியூசர் அடிக்காரு. அல்லு அர்ஜுன் சார் பெத்த டான்சர்கள் பற்றி மனம் சேர்த்தானு ஒரு ஐடியா இருக்கு. ఇప్పుడు లేదు నాకు ఆ ప్రొడ్యూసర్ చెప్పిన వల్లనే ఐడియా వచ్చింది, చేయాలి ప్లాన్ చేయాలి. బికాస్ ఆఫ్ స్క్రిప్ట్ డిమాండ్ எந்த ஸ்கிரிப்ட் எந்த ஹீரோ கேட்குறாங்களோ அந்த ஹீரோ கூட இஸ்கான் டெம்பிள். மை மதர் கூட ரொம்ப பாம்பே சென்னை கம்பேர் பண்ணும்போது பெங்களூர் இஸ்கான் டெம்பிள் ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம் அம்மாவுக்கு சென்னையில் கோவில் கட்டியிருக்கேன். எல்லோரும் கேட்டாங்க ஏன் அம்மாவுக்கு இருக்கும்போதே ஏன் கோவில் கட்டுறீங்க அப்படின்னு. செத்தப்புறம் போய் காசியில் போய் பணம் செலவு பண்ணுறது, அப்புறம் அம்மா இறந்துட்டு அப்புறம் ஃபோட்டோ வச்சு அழுதுகிட்ருக்கிறது, அப்புறம் ஃபோட்டோ பக்கத்தில் ஃபுட்டு வைக்கிறது, அப்புறம் அம்மா இருக்கும்போதே எடுத்துகிட்டு போய் ஆசிரமத்தில் விடுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. அம்மா இருக்கும்போதே அம்மாவை ஹாப்பியாக வச்சுக்கணும். ஸோ நிறைய புக்ஸ் படிச்சிருக்கோம், கடவுள் எங்கே எங்கே இருக்குன்னு தேடியிருக்கோம். நிறைய புக்ஸில் நிறைய ஸ்டாச்சுஸ் கூட பார்த்துருக்கோம், கடவுள் எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு தேடியிருக்கோம். ஸோ எனக்கு ஃபீல் ஆச்சு எங்கள் அம்மா தான் கடவுள் அப்படின்னு.
ஸோ எங்கள் அம்மா இருக்கும்போதே கோவில் கட்டினோன்னு அம்மாவுக்கு கோவில் கட்டியாச்சு. அந்த கோவிலை வந்து அம்மா பார்க்கணும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி ஹாப்பியாக ஃபீல் ஆகணுன்ற அந்த இதுதான். கடவுள் எங்கேயுமே தேட வேணாம், மதர் இருக்காங்க, ஃபீட் டச் பண்ணுங்கள், ஜஸ்ட் டச் ஃபீட், கீழே விழுந்து டோ இன்சல்ட்லாம் ஃபீல் ஆகாதீங்க, யாருன்னா பார்ப்பாங்களே ஃப்ரெண்ட்ஸு பார்ப்பாங்க அவங்களாம் ஃபீல் பண்ணாதீங்க, மதர் ஃபீட்டை டச் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க, எல்லாத்துலேயும் ஜெயிப்பீங்க. பிகாஸ் நான் ஜீரோ இந்த இடத்துல உட்காரேன்னா என் மதர் பிளெஸ்ஸிங்ஸ் வந்து தான். மதர் இஸ் பெஸ்ட் காட். Thank you, thank you, thank you, thank you, thank you so much.